ஓம் சாந்தி ஒன்று இருபது இனிமையான குழந்தைகளே தந்தையிடம் நேர்மையாக இருங்கள் தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வையுங்கள் பிறருக்கு துக்கம் கொடுக்காதீர்கள் ஒரு தந்தையின் உயர்ந்த வழிமுறைப்படி நடந்து கொண்டே இருங்கள் கேள்வி யார் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுப்பவர்களோ அவர்களின் முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் பதில் அவர்களின் விசேஷமான முயற்சி நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக இருக்கும் தங்களின் கர்மேந்திரியங்கள் மீது அவர்களின் முழு கட்டுப்பாடு இருக்கும் அவர்களின் பார்வை குற்றமுள்ளதாக இருக்காது இப்போது வரையிலும் கூட யாரையாவது பார்ப்பதால் விகாரமான எண்ணங்கள் வருகின்றன குற்றமான பார்வை உள்ளது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் முழுமையான எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கக்கூடிய ஆத்மா இல்லை என்று பாடல் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து புண்ணியமான உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள் இது பாவங்களின் உலகம் புண்ணியத்தின் உலகத்தைப் பற்றியும் மனிதர்கள் அறிவார்கள் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்பது புண்ணியத்தின் உலகத்திற்கு சொல்லப்படுகிறது அங்கே பாவம் இருப்பது இல்லை பாவம் இருப்பது துக்க உலகமாகிய ராவண ராஜ்யத்தில் துக்கம் கொடுக்கும் ராவணனையும் பார்த்தாயிற்று ராவணன் என்று எந்த ஒரு பொருளும் கிடையாது இருந்தாலும் ராவணனுடைய உருக பொம்மையை எரிக்கின்றனர் குழந்தைகள் அறிவார்கள் நாம் இந்த சமயம் ராவண ராஜ்யத்தில் உள்ளோம் ஆனால் அதிலிருந்து விலகியிருக்கிறோம் நாம் இப்பொழுது புருஷோத்தம யுகத்தில் இருக்கிறோம் குழந்தைகள் இங்கே வரும்பொழுது அவர்களின் புத்தியில் உள்ளது நாம் நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குகிற அந்த தந்தையிடம் வருகிறோம் சுகதாமத்தின் நிஜமானராக ஆக்குகிறார் சுகதாமத்தின் எஜமானனாக கூடியவர் பிரம்மா கிடையாது எந்த ஒரு தேகதாரியும் கிடையாது அவர்தான் சிவ தந்தை அவருக்கு என்று தேகம் கிடையாது தேகம் உங்களுக்கும் கூட இல்லாமல் தான் இருந்தது ஆனால் நீங்கள் பிறகு தேகத்தை எடுத்துக்கொண்டு பிறப்பேரப்பில் வருகிறீர்கள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லையற்ற தந்தையிடம் நாம் செல்கிறோம் என்று அவர் நமக்கு உயர்வான வழிமுறையை தருகிறார் நீங்கள் அத்தகைய முயற்சி செய்வதால் சொர்க்கத்தின் நிஜமானர் ஆக இயலும் அனைவரும் சொர்க்கத்தை நினைவு செய்கின்றனர் நிச்சயமாக புது உலகம் உள்ளது என்பது புரிந்து கொண்டுள்ளனர் அதையும் உருவாக்கக்கூடியவர் யாரோ ஒருவர் இருக்கிறார் நரகத்தையும் யாரோ ஒருவர் உருவாக்குகிறார் உங்களுடைய சுகதாமத்தின் நடிப்பு எப்பொழுது முடிவடைகிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் துக்கமடைபவர்களாக ஆகிறீர்கள் இந்த சமயம் இது துக்க உலகமாக உள்ளது எவ்வளவுதான் கோடீஸ்வரராக பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் தூய்மையற்ற உலகம் என்றுதான் அவசியம் சொல்வார்கள் அல்லவா இது ஏழை உலகம் துக்க உலகம் எவ்வளவுதான் பெரிய பெரிய கட்டிடங்கள் இருந்தாலும் சரி சுகத்திற்கான அனைத்து சாதனங்களும் இருந்தாலும் கூட இதை தூய்மையற்ற பழைய உலகம் என்றுதான் சொல்வார்கள் விஷ வைத்தரணி நதியில் மூழ்கி எழுந்து கொண்டே இருக்கின்றனர் விகாரத்தில் போவது பாவம் என்பதை கூட அறிந்து கொள்வது இல்லை இது இல்லாமல் உலகம் எப்படி விருத்தியாகும் என கேட்கின்றனர் அழைக்கவும் செய்கின்றனர் ஹே பகவான் ஹே பதீ பாவனா வந்து இந்த தூய்மையற்ற உலகை தூய்மையாக ஆக்குங்கள் ஆத்மா ஷரீரத்தின் மூலமாக சொல்கிறது ஆத்மா தான் தூய்மையற்றதாக ஆகியுள்ளது அதனால்தான் அழைக்கிறது சொர்க்கத்தில் ஒருவர் கூட தூய்மையற்றவராக இருக்க மாட்டார்கள் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் யுகத்தில் யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்கள் புரிந்து கொண்டு உள்ளனர் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்துள்ளோம் பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணரோடு கூடவே நாம் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்வோம் என்பதையும் அறிந்துள்ளனர் ஒருவர் மட்டுமே எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கவில்லை ராஜாவுடன் கூட பிரஜைகளும் தேவை பிராமணர்களாகிய உங்களில் கூட வரிசைப்படியாக இருக்கிறீர்கள் சிலர் ராணி ஆகின்றனர் சிலர் பிரஜையாகின்றனர் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே இப்பொழுதுதான் நீங்கள் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் இந்த கண்கள் குற்றமுள்ளவை யாரையாவது பார்க்கும் பொழுது விகாரத்தின் பார்வை செல்கிறது என்றால் அவருக்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் இருக்காது அவர் நரனிலிருந்து நாராயணன் ஆக முடியாது எப்பொழுது இந்த கண்கள் மீது வெற்றி கொள்கிறீர்களோ அப்பொழுது கர்மாதீத் நிலை ஏற்படும் அனைத்து ஆதாரமும் கண்களில்தான் உள்ளது கண்கள்தான் ஏமாற்றுகின்றன ஆத்மா இந்த கண்களாகிய ஜன்னல் மூலம் பார்க்கிறது இவருக்கு உள்ளோ இரண்டு ஆத்மாக்கள் உள்ளன சிவத்தந்தையும் இந்த ஜன்னல்களின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார் நமது பார்வையும் ஆத்மாவின் மீது செல்கிறது பாபா ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கிறார் தந்தை கோருகிறார் நானும் கூட ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்துக் கொண்டுள்ளேன் அப்பொழுதுதான் பேச இயலும் நீங்கள் அறிவீர்கள் பாபா நம்மை சுகத்தின் உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் இது ராவண ராஜ்யம் நீங்கள் இந்த தூய்மையற்ற உலகத்திலிருந்து விலகி விட்டீர்கள் சிலர் அதிகம் முன்னேறிச் சென்று உள்ளனர் சிலர் பின்தங்கிவிட்டனர் ஒவ்வொருவரும் சொல்லவும் செய்கின்றனர் என்ன அக்கறை கொண்டு சேருங்கள் என்று இப்பொழுது சத்தியுகத்திற்கு கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் அங்கே பதவி உயர்ந்ததாக பெற வேண்டும் என்றால் தூய்மையாக ஆக வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் தந்தையை நினைவு செய்வீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் இது முக்கியமான விஷயம் இதுதான் முதல் பாடம் ஆகும் நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள் ஆத்மாக்களாகிய நாம் நடிகர்கள் முதன் முதலில் சுகதாமத்தில் வந்தோம் பிறகு இப்பொழுது துக்கதாமத்தில் வந்துள்ளோம் இப்பொழுது பாபா மீண்டும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார் தந்தை கூறுகிறார் என்னை நினைவு செய்யுங்கள் தூய்மை ஆகுங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் ஒருவர் பிறருக்கு அதிகமாக துக்கம் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றனர் யாருக்குள்ளாவது காமத்தின் பூதம் வந்தது சிலருக்குள் கோபம் வந்தது கையை நீட்டிவிட்டார்கள் என்றால் தந்தை சொல்வார் இவர்களோ துக்கம் கொடுக்கும் பாவ ஆத்மாக்கள் புண்ணிய ஆத்மாவாக எப்படி ஆவார்கள் இதுவரையிலும் கூட பாவம் செய்து கொண்டே இருக்கின்றனர் இவர்களோ பெயரை கெடுக்கின்றனர் அனைவரும் என்ன சொல்வார்கள் சொல்கின்றனர் எங்களுக்கு இறைவன் படிப்பு சொல்லி தருகிறார் நாங்கள் மனிதரில் இருந்து தேவதையாக உலகத்தின் எஜமானராக ஆகின்றோம் அவர்கள் பிறகு இது போன்ற காரியம் செய்வார்களா என்ன அதனால் தந்தை கூறுகிறார் தினமும் இரவில் தன்னைத்தான் பாருங்கள் நல்ல குழந்தை என்றால் சார்ட் அனுப்பி வைக்க வேண்டும் சிலர் சார்ட் எழுதலாம் ஆனால் அதனுடன் நாம் யாருக்காவது துக்கம் கொடுத்தோமா அல்லது இந்த தவறு செய்தோமா என்பதை எழுதுவது இல்லை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர் மற்றும் தலைகீழான காரியத்தை செய்து கொண்டே இருக்கின்றனர் என்றால் இதுவும் சரியல்ல எப்பொழுது உடல் உணர்வுடையவர் ஆகின்றனரோ அப்பொழுது தலைகீழான காரியத்தை செய்கின்றனர் இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது இதை புரிந்து கொள்வது மிகவும் சுலபம் ஒரு நாளில் கூட ஆசிரியராக இயலும் பாபா உங்களுக்கு எண்பத்தி நான்கு பிறவிகளின் ரகசியத்தை புரிய வைக்கிறார் கற்பிக்கிறார் பிறகு போய் அதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் நாம் நான்கு பிறவிகளை எப்படி எடுத்தோம் அந்த கற்பிக்கிற ஆசிரியரிடமிருந்து தெய்வீக குணங்களை அதிகமாக தாரணை செய்கிறோம் பாபா உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் பாபா எங்கள் சார்ட்டை பாருங்கள் என காட்டுகின்றனர் நாங்கள் யாருக்கும் சிறிதளவு கூட துக்கம் கொடுத்தது இல்லை பாபா கூறுவார் இந்த குழந்தை மிக இனிமையான குழந்தை நல்ல நறுமணத்தை வெளிப்படுத்துகிறார் ஆசிரியராவது ஒரு விநாடியின் காரியம் ஆசிரியரை காட்டிலும் மாணவர்கள் நினைவு யாத்திரையில் தீவிரமாக வெளிப்பட முடியும் எனவே ஆசிரியரை விடவும் உயர்ந்த பதவியை பெறுவார்கள் பாபாவோ கேட்கிறார் யாருக்கு தருகிறீர்கள் தினம்தோறும் சிவாலயங்களுக்கு சென்று கற்றுக் கொடுங்கள் சிவ தந்தை எப்படி வந்து சொர்க்கத்தை உருவாக்குகிறார் சொர்க்கத்தின் எஜமானராக்குகிறார் வைப்பது மிகவும் சுலபம் பாபாவிற்கு சார்ட் அனுப்பி வைக்கின்றனர் பாபா எனது மனநிலை இது போல உள்ளது தந்தை கேட்கிறார் குழந்தாய் பாவ கர்மம் எதுவும் செய்யவில்லைதானே குற்றமான பார்வை தலைகீழான காரியங்களை செய்ய வைக்கவில்லைதானே தன்னுடைய பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்களை பார்க்க வேண்டும் நடத்தை நடவடிக்கைகளின் ஆதாரம் எல்லாம் கண்களில்தான் உள்ளது கண்கள் அநேக விதமாக ஏமாற்றம் தருகின்றன சிறிதளவு கூட கேட்காமல் பொருட்களை எடுத்து சாப்பிட்டால் அதுவும் பாவமாக ஆகிவிடுகிறது ஏனென்றால் அனுமதி இல்லாமல் எடுத்தீர்கள் அல்லவா இங்கே அதிகமான விதிமுறைகள் உள்ளன தந்தையின் சிவத்தந்தையின் அல்லவா பொறுப்பானவரை கேட்காமல் பொருளை சாப்பிட முடியாது ஒருவர் சாப்பிட்டால் மற்றவர்களும் அதுபோல செய்ய துவங்குவார்கள் உண்மையில் இங்கே எந்த ஒரு பொருளையும் பூட்டி வைக்க வேண்டிய தேவை இல்லை சட்டம் சொல்கிறது இந்த வீட்டுக்குள் சமையலறைக்கு முன் எந்த ஒரு தூய்மையற்றவரும் வரக்கூடாது வெளியிலோ தூய்மையற்றவர் மற்றும் தூய்மையானவர் என்ற கேள்வியே கிடையாது ஆனால் தூய்மையற்றவர் என்று தன்னைத்தான் சொல்லிக் கொள்கின்றனர் அல்லவா எனவே அனைவரும் தூய்மையற்றவர்களாக உள்ளனர் யாரொருவரும் வல்லபாச்சாரியார் அல்லது சங்கராச்சாரியார் மீது கை வைக்க இயலாது ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் நாம் தூய்மையானவர்கள் அவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று இங்கே அனைவரின் சரீரமும் தூய்மையற்றதாக இருந்த போதிலும் முயற்சியின்படி விகாரங்களை துறந்து விடுகின்றனர் முன் விகார மனிதர்கள் தலைவணங்குகின்றனர் இவர்கள் மிக தூய்மையான தர்ம ஆத்மா மனிதர்கள் என சொல்கின்றனர் சத்தியுகத்திலோ தாழ்ந்தவர்கள் இருப்பது இல்லை அதுவே தூய்மையான உலகம் ஒரே இனத்தவர்கள் மட்டும்தான் உள்ளனர் நீங்கள் இந்த ரகசியம் முழுவதையும் அறிவீர்கள் துவக்கத்திலிருந்து சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றிய ரகசியம் புத்தியில் இருக்க வேண்டும் நாம் அனைத்தையும் அறிவோம் மற்றபடி அறிந்து கொள்வதற்கு என்று எதுவும் இல்லை படைப்பவர் பாபாவை அறிந்து கொண்டீர்கள் சூக்ம வதனத்தை அறிந்து கொண்டீர்கள் வருங்கால பதவி பற்றி அறிந்து கொண்டீர்கள் அதற்காகத்தான் முயற்சி செய்கிறீர்கள் பிறகு நடத்தை இப்படியாகிவிட்டால் உயர்ந்த பதவி பெற இயலாது யாருக்காவது துக்கம் கொடுக்கிறீர்கள் விகாரத்தில் செல்கிறீர்கள் அல்லது தீய பார்வை வைக்கிறீர்கள் என்றால் இதுவும் பாவமாகும் பார்வையை மாற்றுவது என்பது பெரிய முயற்சி பார்வை மிக நல்லதாக இருக்க வேண்டும் கண்கள் பார்க்கின்றன இவர் கோபப்படுகிறார் என்றால் தானும் துவங்குகின்றனர் சிவ தந்தையிடம் சிறிதளவு கூட அன்பு இல்லை நினைவு செய்வதே இல்லை ஆத்ம சமர்ப்பணம் அனைத்தும் சிவ தந்தைக்குதான் குருவே உங்களுக்கு சமர்ப்பணம் யார் கோவிந்தர் கிருஷ்ணரின் காட்சியை சேவித்தாரோ அந்த சத்குருவிற்கு தான் அர்ப்பணம் குருவின் மூலமாக நீங்கள் கோவிந்தராக ஆகிறீர்கள் காட்சியினால் வாய் இனிப்பாக ஆவது இல்லை மீராவிற்கு வாய் இனிப்பானதா என்ன உண்மையிலேயே சொர்க்கத்திற்கு அவர் செல்லவில்லை அது பக்தி மார்க்கம் அதை சொர்க்கத்தின் சுகம் என சொல்ல மாட்டார்கள் கிருஷ்ணரை பார்த்தால் மட்டும் போதாது அவர் போல நீங்கள் இங்கே வந்திருப்பதே அதுபோல ஆவதற்காகத்தான் இந்த பெருமிதம் இருக்க வேண்டும் யார் நம்மை இதுபோல ஆக்குகிறாரோ அவரிடம் நாம் செல்கிறோம் ஆக பாபா அனைவருக்கும் இந்த அறிவுரை தருகிறார் சார்ட்டில் இதையும் எழுதுங்கள் கண்கள் ஏமாற்றம் தரவில்லைதானே. பாவம் செய்யவில்லைதானே. கண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவசியம் ஏமாற்றத்தை தருகிறது கண்கள் முற்றிலும் குளிர்ச்சி அடைந்து விட வேண்டும் தன்னை அஷரீரி என உணருங்கள் இந்த கர்மா நிலை கடைசியில் வரும் அதுவும் பாபாவிற்கு தனது சார்ட்டை அனுப்பி வைக்கும் பொழுது தர்மராஜரின் பதிவேட்டில் அனைத்தும் தானாகவே பதிவாகி விடுகிறது ஆனால் பாபா சாக்காரத்தில் வந்துள்ளார் எனும் பொழுது சாக்கார மனிதர்களுக்கு தெரிய வேண்டும் அப்பொழுது எச்சரிக்கை தருவார் குற்றமான பார்வை அல்லது தேக அபிமானம் உள்ளவராக இருந்தால் வாயுமண்டலத்தை அசுத்தமாக்கி விடுவார்கள் இங்கே அமர்ந்திருந்த பொழுதும் புத்தியின் நினைவு வெளியில் சென்று விடுகிறது மாயை மிகவும் ஏமாற்றி விடுகிறது மனம் மிகவும் அலையக்கூடியது எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது இவ்வாறு ஆவதற்கு தந்தையிடம் வருகிறார் பாபா ஆத்மாவிற்கு ஞானத்தின் அலங்காரம் செய்விக்கிறார் நாம் ஆத்மா ஞானத்தினால் தூய்மையாவோம் என புரிந்திருக்கிறீர்கள் பிறகு ஷரீரம் கூட தூய்மையானதாக கிடைக்கும் மற்றும் ஷரீரம் இரண்டுமே தூய்மையாக சத்தியுகத்தில் இருக்கும் பிறகு அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆகிறது இறைவன் ஏன் இப்படி செய்தார் என்று மனிதர்கள் கேட்பார்கள் இந்த அனாதி நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது பகவான் எதுவும் செய்யவில்லை சத்யுகத்தில் இருப்பது ஒரு தேவி தேவதா தர்மம் ஒரு சிலர் சொல்கின்றனர் இப்படிப்பட்ட இறைவனை நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும் ஆனால் உங்களுக்கு மற்ற தர்மங்களோடு எந்த தொடர்பும் கிடையாது யார் முள்ளாக ஆகியிருக்கின்றனரோ அவர்கள்தான் வந்து மலராக ஆகின்றனர் மனிதர்கள் கேட்கின்றனர் இறைவன் பாரதவாசிகளை மட்டும்தான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வாரா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இறைவனுக்கும் கூட இரண்டு கண்கள் உள்ளனவா என்பார்கள் ஆனால் இதுவோ உருவாக்கப்பட்ட நாடகம் அனைவரும் சொர்க்கத்திற்கு வந்துவிட்டால் பிறகு அநேக தர்மங்களின் நடிப்பு எவ்வாறு நடைபெறும் சொர்க்கத்தில் இத்தனை கோடி பேர் இருக்க மாட்டார்கள் முக்கிய விஷயம் இறைவன் யார் இதை புரிய வைக்கவில்லை என்றால் அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் தன்னை ஆத்மா என்று உணர்வார்கள் என்றால் இதுவோ சரியான விஷயம்தான் என சொல்வார்கள் நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து அவசியம் தூய்மையாக வேண்டும் அவர் ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் அனைத்து தர்மங்களிலும் இறைவனை நினைவு செய்கின்றனர் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானம் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது கண்காட்சிகளிலும் நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள் முற்றிலும் மிக சிலரே வெளிப்படுகின்றனர் ஆனால் இதன் காரணமாக செய்யக்கூடாது என சொல்ல மாட்டார்கள் நாடகத்தில் இருந்தது செய்தோம் கண்காட்சிகள் மூலம் எங்கெங்கோ வெளிப்படவும் செய்கின்றனர் சில இடங்களில் வெளிப்படுவது இல்லை இன்னும் போனால் வருவார்கள் உயர்ந்த பதவி பெறுவதற்கான முயற்சியை செய்வார்கள் யாருக்காவது குறைந்த பதவி பெற வேண்டும் என்று இருந்தால் அவ்வளவு முயற்சி செய்ய மாட்டார்கள் பாபா குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறார் எந்த ஒரு பாவகர் எந்த ஒரு பாவகர்மத்தையும் செய்யாதீர்கள் இதையும் குறித்து வையுங்கள் நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா தந்தை கூறுகிறார் விக்கர்மம் ஏதேனும் செய்திருந்தால் அதை எழுதுங்கள் இதையோ அறிவீர்கள் துவாபர யுகத்திலிருந்து துவங்கி விக்கர்மங்கள் செய்தே வந்தீர்கள் இப்பொழுது அதிகமான விக்கர்மம் செய்பவராக ஆகிவிட்டீர்கள் பாபாவிற்கு எழுதி தெரியப்படுத்துவதன் மூலம் சுமை லேசாகிவிடும் நான் யாருக்கும் துக்கம் கொடுப்பது இல்லை என எழுதுகின்றனர் தந்தை கூறுகிறார் நல்லது சார்ட் எடுத்து வாருங்கள் பார்க்கிறேன் அத்தகைய நல்ல குழந்தைகளை பாபா அழைக்கிறார் நான் அவர்களை பார்த்தால் சரியாக இருக்கும் என்பார் நல்ல குழந்தைகள் மீது பாபா அளவற்ற அன்பு செலுத்துவார் பாபாவிற்கு தெரியும் இன்னும் யாரும் முழுமையாக ஆகவில்லை பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் எப்படி முயற்சி செய்கிறார்கள் என்று குழந்தைகள் சார்ட் எழுதுவது இல்லை என்றால் நிச்சயமாக ஏதோ குறைபாடுகள் உள்ளன அவற்றை தந்தையிடமிருந்து மறைக்கின்றனர் யார் சார்ட் எழுதுகின்றனரோ அவர்களை நேர்மையான குழந்தைகள் என புரிந்து கொள்கிறேன் சார்ட்டுடன் கூடவே நல்ல பழக்க வழக்கங்களும் தேவை நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது தன்னுடைய சுமையை இறக்கி லேசாக ஆக்குவதற்கு செய்துள்ள பாவ கர்மங்கள் அனைத்தையும் தந்தைக்கு எழுதி தெரியப்படுத்த வேண்டும் இப்பொழுது யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது கூடாது நல்ல குழந்தையாகி இருக்க வேண்டும் இரண்டாவது தனது பார்வையை மிக நல்லதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் கண்கள் ஏமாற்றம் தரக்கூடியது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் தன்னுடைய நடத்தையை மிக நன்றாக வைத்திருக்க வேண்டும் காமம் மற்றும் கோபத்திற்கு வசமாகி எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது வரதானம் கடந்து போனதை சிந்தனையில் கொண்டு வராமல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக விளக்கம் இதுவரை என்ன நடந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் நடந்து முடிந்ததை சிந்தனையில் கொண்டு வரக்கூடாது இதுவே தீவிர முயற்சி ஆகும் யாரேனும் நடந்து முடிந்ததை சிந்தனை செய்வார் என்றால் சமயம் சக்தி சங்கல்பம் அனைத்தும் வீணாகிவிடும் இப்பொழுது வீணடிப்பதற்கான நேரம் இல்லை ஏனென்றால் சங்கம யுகத்தின் இரண்டு கணம் அதாவது இரண்டு விஞ்ஞானியை கூட வீணாக்கிவிட்டால் அங்கே பல வருடங்களை வீணாக்கிவிட்டீர்கள் எனவே சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து இப்பொழுது நடந்து முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் முற்றுப்புள்ளி வைப்பது என்றால் அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்பியவராக ஆவது ஆகும் ஸ்லோகன் எப்பொழுது ஒவ்வொரு சங்கல்பமும் சிரேஷ்டமானதாக ஆகிறதோ அப்பொழுதுதான் தனக்கும் உலகிற்கும் நன்மை ஏற்படும் ஓம் சாந்தி